ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி செலிப்ரேட் பண்ணுங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி பாயசம். ஸோ இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை 15 மினிட்ஸ் முன்னாடியே நான் தண்ணியில் ஊற போட்டுட்டேன். இப்போ அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் சீடை செய்கிறதுக்காக 250 கிராம் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். அது இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. சீடை செய்கிறதுக்கு பக்குவம் தான் ரொம்ப முக்கியம். கரெக்டான பக்குவத்தில் இருந்துன்னா சீடை வெடிக்காமல் சூப்பராக வரும். இந்த மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. மாவை தொட்டு பார்த்தா நல்ல சூடாக இருக்கணும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்து அதில் கொட்டி இந்த மாவை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஜலிச்சுக்கலாம். இப்போ நம்ம ஜலிக்கும் போது இந்த தேவையில்லாத கட்டி இதெல்லாம் இருந்ததுன்னா அது இந்த சலடையிலே தங்கிடும். அதை நம்ம தூக்கி போட்டுடலாம். பாருங்கள், அதோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அடுத்ததாக 200 கிராம் பொட்டுக்கல்லையை நான் வந்து மிக்சியில் அரைச்சி பவுடர் ஆக்கியிருக்கேன். இப்போ அதையும் இதோட சேர்த்து ஜலிச்சுக்கலாம். பொட்டுக்கல்லையும் இந்த மாதிரி வேஸ்ட் வரும். இப்போ இதையும் நம்ம தூக்கி போட்டுடலாம். அடுத்ததாக அதே கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடான உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த அரிசி மாவையும் கடலை மாவையும் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம நெய்யும் தேங்காய் பாலும் சேர்த்து வச்சோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும். இப்போ இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நான் அவல் கேசரி பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 1.5 கப் அவலை ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். இப்போ அதுக்காக நான் இப்போது 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கடாயில் வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த பச்சரிசி நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அதை நல்லா வசிச்சு விட்டுடலாம். இப்போ நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், காய்ச்சின பால். அந்த பால் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். எந்தவித கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது அப்படியே கொதிச்சுட்டு இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம கேசரிக்காக தண்ணி வச்சோம் இல்லையா, அதுவும் சூடாயிருச்சு. இப்போ நான் அந்த அவலை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த அவலை இந்த தண்ணி கூட சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பச்சரிசி பாயாசம் கீழே அடி பிடிச்சிடாமல் இருக்க அடிக்கடி இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. அடுத்ததான் இந்த பாயாசத்துக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக இங்கே பாருங்கள், அவல் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1.5 கப்லேருந்து 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா இதில் தண்ணி கம்மி பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே நீங்கள் பாலில் கூட செய்யலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக நான் இதில் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், அந்த கேசரி கலருக்காக. நீங்கள் வேணும்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க.
ஒரு கை நிறைய முந்திரி. முந்திரி நல்லா செவந்த உடனே அதே மாதிரி ஒரு கை நிறைய திராட்சையை சேர்த்துக்கலாம். இந்த நெய்யோட சூடே போதும், ஏன்னா இதுக்கு மேலே வச்சோம்னா கருகிடும். அதனால இந்த சூட்லேயே இந்த திராட்சையெல்லாம் நல்லா உப்பி வந்துடும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த முந்திரி திராட்சையை கேசரி கொஞ்சம் மீதியை அப்படியே பாயாசத்துக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததாக சீடை பொறிக்கிறதுக்காக எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த சீடையை சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது, ஒரு மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும். இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும். இந்த மாதிரி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்தவுடனே இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அப்படியே சைட் பை சைட் கேசரியில் சர்க்கரையும் ஏலக்காத்தூளும் கலந்தேன். அந்த ஸ்டெப்பை நான் எடுக்க மறந்துட்டேன். ஸோ நம்ம செய்ய வேண்டிய எல்லா டிஷ்ஷும் முடிஞ்சிச்சு. அடுத்ததான் இந்த மாதிரி குட்டி குட்டியான கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு வாழை இலை போட்டு தேங்காய் பழம் எல்லாம் வச்சு இன்னைக்கு நான் என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவல் கேசரி, அப்புறமா பால் வச்சிருக்கேன், அப்புறமா பச்சரிசி பாயசம், அப்புறம் நம்ம செஞ்ச சீடை, அடுத்ததான் வந்து வெண்ணெய் வச்சிருக்கேன். இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணோம். ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் கிருஷ்ண ஜெயந்திக்கு என்னென்ன செஞ்சீங்க அப்படிங்கிறத என் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நாவல் ரிசியூர வயிற்றில் பசியார டபுள் மூன் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.